வீட்டுக்கு வந்தாச்சு நீயும் பார்க்க தானே அப்புறம் இதுக்கு கொஷின் கொடுத்துட்டு நினைக்கிறேன் அண்ணா நீங்கள் சொன்ன மாதிரியே பெயிண்டிங் வேலை எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா அவுட் சைட்லேயும் பண்ணியாச்சு உள்ளேயும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சுன்னா ஆ சரிங்கப்பா வரும்போதே பார்த்தேன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரியே அதுக்கு மாதிரி கலர் ஃபினிஷிங்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்கப்பா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு நான் பேசினதுலேருந்து உங்களுக்கு இரநூறுவா சேர்த்து போட்டு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருக்கேன்ப்பா ரொம்ப நன்றிண்ணா நான் சரி நான் வரேன் ஐஷா சரி சரி வா உள்ளே போகலாம் உள்ளே வேறு க்ளீனிங் பண்ண சொல்லி ஒரு அக்கா கிட்டே சொல்லிட்டு வந்திருந்தேன் அவங்க எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்களான்னு போய் பார்க்கணும் சரி சச்சா இந்த வந்துட்டேன் முதல்ல உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வெளியே உலகம் இன்னும் சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் அதுவும் எனக்கு இந்த பால்கனி தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேன் ஜாலியாக இந்த பால்கனியில் நின்று ஜாலியாக விளாடலாம் போல இருக்கு சரி சரி உள்ளக்க போவோம் உள்ளக்க வேற எல்லாம் க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சிருக்கான்னு சாச்சா சொன்னாங்க எல்லா ஜாமனையும் வச்சு உள்ளக்க போய் பாப்பா எப்படி கிளீன் பண்ணியிருக்காங்கன்னு அக்கா கிளீனிங் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சானா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அங்கங்க ரெடி பண்ணி வச்சிட்டீங்களாக்கா தம்பி நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அங்கங்க வச்சுட்டேன்பா அழகா அழகா அடிக்க வச்சிருக்கேன் எல்லாம் பெருக்கிட்டேன் மாப்பம் போட்டு விட்டுட்டேன்பா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு குழந்தை வர இப்பதான் பிறந்து கூட்டிட்டு வரும்னு சொன்னால எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்பா ஒரு தூசி இல்லாம ஆஹ் சரிங்கக்கா வீட்டு பார்த்தாலே தெரியுது நல்லா நீட்டா இருக்குக்கா எல்லாத்தையும் நீட்டா அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கீங்கக்கா இந்த சந்துக்குல இருந்து வந்து தான் உள்ளக்க ஹால் கர முடியுமா இந்தாங்கக்கா இதுல 500 ரூபாய் இருக்கு வச்சுக்கோங்கக்கா ஆ சரிங்க தம்பி ரொம்ப நன்றி தம்பி வேற ஏதாவது வேலையில இருந்தாலும் சொல்லி அனுப்புங்க நான் வந்து செஞ்சி தந்துட்டு போறேன் சரி வாரேன் தம்பி என்ன ஆயிஷா அந்த அக்கா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அடிக்கி வச்சிட்டாங்க வீடு எப்படி இருக்கு சாச்சிக்கலாம் கண்டிப்பா பிடிக்கும்ல ஏ சாச்சிக்கலாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சாச்சா எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு ஹால் எல்லாம் சூப்பரா அழகா அடிக்கி வச்சிருக்காங்க சரி சரி சீக்கிரமா சாச்சி ஃபோன் பண்ணி எங்க வரணும்னு கேளுங்க ஆட்டோ அனுப்பிட்டு வந்தோம் ஆட்டோ வந்துச்சானே தெரியல ஆட்டோக்காரர் எங்க நிறுத்துங்க தான் வீடு வந்துருச்சு இந்த தான் வீடு நல்லா தான் இருக்கு வீடு சூப்பரா நீங்க ஆட்டோ ஏறும் போதே காசு பண்ணி கொடுத்துட்டேன் சரி சரி வாங்க உள்ள போலாம் அக்கா வாங்க அக்கா ஐஷா உள்ள வாங்க எல்லாரும் ஆ இந்த வரோம்ப்பா நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க ஓ இப்படி வந்து தான் ஹாலுக்கு வரணுமா சரி சரிப்பா வீட்டில் எல்லாத்தையும் சாமான்லாம் நாங்கள் வரதுக்கு முன்னாடி சூப்பராக அடிக்கி வச்சுட்டு போலக்கு சரி சரி பானு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்டுடு இல்லைக்கா ஹாஸ்பிட்டல்லையே படுத்து படுத்து ஒரு மாதிரி இடுப்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கு நான் கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிறேன்க்கா படுத்துகிட்டே தானே இருந்தேன் நான் சோஃபாவில் உட்காந்துக்கிறேன்க்கா அப்படியா சரி சரி பானு சரி நீ சோஃபாவில் உட்காரு இந்த பிள்ளைங்க போய் முதல்ல பழக்கப்படுறேன் தூக்கமே இல்லாமல் ரெண்டு நாளாக தூங்காமல் நின்றுட்டு கிடக்குதுங்க சரிங்கக்கா ஏங்க வீடு நல்லா சூப்பராக இருக்குங்க சச்சா பாப்பா என்ன கிடைக்குது தூங்குகா சாச்சா பாப்பா வரே தூங்கிட்டே இருக்கு சச்சா ஜிஜி ஜிஜி ஜி இங்கே பாறே ஐசக்கா பரே ஐசேக்கா பாரி புள்ளி நீங்கள் ரெண்டு பேரும் நல்லா தூங்கணும் சரியா ரெண்டு நாளாக ஒழுங்காக தூங்கவே இல்லை தூங்காமல் ஆட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்கிட்ட அடிதான் வாங்குவீங்க ரெண்டு நாளாக ஒழுங்காக தூங்காமல் உங்கள் அம்மா ஒரே போட்டு டிஸ்டர்ப் பண்ணிவிட்டு கிடந்திய இனிமேல் டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது ஒழுங்காக நான் சொல்கிற மாதிரி கேட்டுட்டு தூங்கணும் சொல்கிறதெல்லாம் ஒழுங்காக கேட்கணும் தூங்குங்க கூப்பிட்டுக்கிட்டே இப்போ தான் அம்மா அம்மனு கூப்பிடக்கூடாது இப்போ நல்லா தூங்கணும் நீங்கள் தூங்குங்க பார் தம்பி பையன் அழகா படுத்து தூங்கிட்டான் பாரு உனக்கு என்ன தூங்கு தூங்கு தூங்கலடா பேக்கா வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் பேக்கா வந்தான்னு வச்சுக்கா பிடிச்சி கொடுத்துருவான் உனியே நல்ல பிள்ளைவோ பேக்கா வந்துன்னு சொன்னோன்னா தூங்கிருச்சுவோ பயந்துக்கிட்டு சரி சரி அப்படியே தூங்குங்க அப்புறமா வந்து பார்ப்போம் அந்த பிள்ளைவோல வீடு நல்லா தாராளமாக தான்ப்பா இருக்குது நல்ல பெரிய ரூமாக தான் இருக்குது ஹாலு நல்லா பெருசாக தான் இருக்குது உங்களுக்கு தாராளமாக புழங்குறதுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஜன்னல்லாம் பெருசாக இருக்குது நல்லா காற்றுலாம் நல்லா வரும் போல இருக்குது காற்று வசதிக்குலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிச்சமும் நல்லா வரும்னு நினைக்கிறேன் ஆனால் என்ன வெயிலுக்கு தான் ஒரே காற்று அடிக்காமல் அனல் காற்றா அடிக்குது இந்த பிள்ளையில தூங்கிடுச்சோலாம் இல்லையா சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கோம் அந்த பிள்ளையிலவோ தூங்கிருச்சோ தூங்கிருச்சோ இப்படியே பார்த்துக்கறலாம் போல இந்த தூங்குது தூங்குதுவோலாம் என்னென்னு சரி சரி பானு நான் போய் உனக்கு பால் இருந்தால் காய்ச்சி எடுத்துகிட்டு வரேன் அதை கூட சரியா ஒழுங்காக சாப்பிடாமே இருந்துக்கிட்டு இருக்கா

சாச்சி நீங்க சொல்லுங்க எப்படி எனக்கு கண்ணாடி போய் பாத்துக்கோ பார்த்துக்கோ இருங்க வரேன் நானே கண்ணாடியில் பார்க்கறேன் சாச்சி வீட்டில் கண்ணாடியே சூப்பராக இருக்கு இதெல்லாம் எப்படி மூஞ்சி பார்க்கறது விளையாண்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு இதுக்குள்ள இருக்க கண்ணாடி அது தெரியாம நம்ம விளாண்டுட்டே இருக்கோம் பிறப்போம் நம்ம கண்ணாடியில் பார்ப்போம் எப்படிதான் நம்ம இருக்கோண்டு இப்படி இருக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு ஒரு மாதிரி இருக்கு பாக்க சூப்பரா இருக்கு எனக்கு பிடிச்சிருக்குப்பா நல்லா செம்மையா இருக்கு சாச்சி சூப்பரா இருக்கு பார்த்தேன் சாச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணாடி கிச்சன்லாம் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் ஆனால் மளிகை ஜாம பொருள்லாம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் வாங்கணும் போல இருக்குது இதெல்லாம் பத்தாது பாத்திரத்தெல்லாம் காணோம் ஒன்றும் ஒழுங்காக பெருசாக கீழேலாம் ஒரு ட்ரப்பு வச்சு அரிசிலாம் வாங்கி போடணும் அரிசி வாங்கி போடுறதுக்கு ட்ரப்புலாம் வாங்கணும் வீட்டில் இருந்த ஒரு ட்ரப்பு உடஞ்சி போன மாதிரி போயிடுச்சு சரி பால் காய்ச்சுவும் எடுத்து பால் காய்ச்சற பாத்திரத்தையே காணோம் எல்லாம் பானையும் கண்டாகவும் குண்டாகுமாக இருக்கே தவிர பால் காய்ச்சற பாத்திரத்தையே காணும் பால் காய்ச்சல் பாத்திரம்லாம் இருந்தால் தானே ஒழுங்காக செய்ய முடியும் சரி இப்போதைக்கு பானையில் வைப்போம் பாலை கொஞ்சம் கொஞ்சம் பாத்திரம்லாம் நிறைய வாங்கணும் போல இருக்குது கீழே அந்த மாதிரி பால் காய்ச்சல பாத்திரத்தையே காணோம் அண்டா இருக்கு குண்டா இருக்கு அது இருக்குது இது இருக்குது ஆனால் முக்கியமான பொருள்லாம் இருக்க மாட்டேங்குது

குடிங்க பானு உனக்கு பால் இருக்கு எடுத்து குடிமா எங்கப்பா பால் காய்ச்சறது கூட பாத்திரம் இல்லை எல்லா பாத்திரமும் எங்கேப்பா போச்சு பால் காய்ச்சறதுக்குலாம் கொஞ்சம் பாத்திரம் வாங்கிட்டு வந்து வைப்பா வீட்டில் கொஞ்சம் பாத்திரம்லாம் சரியில்லை மிக்ஸி அரையவே அரைய மாட்டேங்கிதுப்பா சுத்தமாக மிக்ஸிலாம் ஒன்று வாங்கணும்ப்பா அதுவும் இல்லாமல் ஜாமான்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஜாமான்லாம் நிறைய தேவைப்படும் நீங்கள் வாங்கி வைங்க ஆமாக்கா எங்கேக்கா நான் பெருசாக யூஸ் பண்ணவும் இல்லை இவங்களும் ஃபாரின்லேருந்து இப்போ தான் வந்தாங்க நானும் உங்கள் வீட்டிலே தான் இருந்தேன் வீட்டுக்கு வந்தாலே இங்கே விட மாட்டிங்கன்னு வீட்டிலே தான் இருந்தேன் அதுக்கப்புறம் தான் சரி இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு வச்சா கம்மியாக இருக்குது பானு தனியாக இருக்கிறதுக்கு கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருப்போம் இருந்தாலும் இப்போ எல்லோரும் ஒன்றா இருக்கிறதுக்கு பாத்திரம்லாம் நிறைய தேவைப்படும் சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா நான் காஃபி குடிச்சிட்டு போய் பக்கத்தில் இருக்க கடையில் செட்டாக ஏதாவது பாத்திரம் இருந்துச்சுன்னா நான் வாங்கிட்டு வந்துடுறேன்க்கா அதில் உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கிற மாதிரி செட்டாக வாங்கிட்டு வந்துடுறேன் நீ அதை யூஸ் பண்ணிக்கோங்கக்கா நீங்கள் என்ன வேணுமோ சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் சரி சரிப்பா மிக்ஸி இருக்கிற மாதிரி பார்த்து செட்டாக வாங்கிக்கப்பா மிக்ஸி இல்லாட்டா ஒன்றும் செய்ய முடியாது எல்லாம் அரைக்கிறதுக்கு அதில் தான் பண்ண முடியும் சரி நீ முதல்ல காப்பியை குடி ஜி என்ன பண்ணது பிள்ளை ஏன் பிள்ளைக்கு இப்படி போட்டு துணியை சுத்தி வச்சிருக்கிய துணியெல்லாம் இவ்வளோலாம் சுற்றாத அவனுக்கு வேர்க்க போகுது ஒரு மாதிரி காற்றே இல்லாம அடைஞ்சு கிடக்குப்பார் ஏற்கனவே அனல் காத்தா இருக்கு இதெல்லாம் சுத்தி வச்சுனா ரொம்ப தான் போகும் இப்படி வையை கொஞ்ச நேரத்துக்கு நல்லா காத்தோட்டமா இருக்கட்டேன் சரிங்கக்கா நான் போயிட்டு நீங்க சொன்னீங்கன்னா பாத்திரம் செட்டு அதை வாங்கிட்டு கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கேன் நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் அக்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தாச்சா அடா வாபில் வள்ளி இப்போ தான் வந்தோம் வந்து கொஞ்ச நேரம் தான் ஆகுது வள்ளி உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அதுக்குள்ளேயே நீயே வந்துட்டேன் ஆமாக்கா நீங்கள் எல்லோரும் இங்கே புது வீட்டுக்கு வந்ததா சொன்னாங்க அதனால் தான் கேட்டுகிட்டு வந்தேன் என்னம்மா இப்போ உடம்பு எப்படி இருக்குது நல்லாயிருக்கா இப்போ பரவாயில்லையாம்மா ஆ பரவாயில்லக்கா எனக்கு ரொம்ப சீரியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் மயக்கத்தில் இருந்தேன் ஒன்றுமே தெரியல நீங்கள் தான் டாக்டர்லாம் கூட்டிகிட்டு வந்ததா சொன்னாங்க ரொம்ப நன்றிக்கா ஆனால் பரவாயில்லம்மாப்பா நான் இதில் என்ன இருக்குது எனக்கு தெரிஞ்ச டாக்டர் அதனால சொன்னேன் டேய் தங்கக்கட்டி என்னடா பண்ணுற அம்மா மாதிரியே இருக்கான் பாருங்க மூஞ்சை பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு ஏய் மூக்கை பாரு மூக்க சப்ப மூக்கா ஆண்டி இங்கே பாருங்க என் மூக்கு மாதிரியே இருக்கல பாப்பாக்கு ஆண்டி என் அழகு தான் அப்படியே பாப்பா கிட்ட உரிச்சு வச்சிருக்கு ஓ அப்படியா ஐஷா சரி சரி ஆமாம் ஆண்டி பார்க்குறதுக்கு ஒன்ன மாதிரி தான் அழகாக இருக்கான் ஆண்டி என்னமோ ஒரு மாதிரி கத்துறான் ஆண்டி கொயின் கொயின்னு கத்துறான் அப்புறம் வந்து சிரிக்கிறான் திடீர் திடீர் சிரிக்கிறான் ஆண்டி ஆமா ஐஷா சின்ன குழந்தை அப்படிதான் இருப்பான் ஏதாவது ஒன்று பேசிட்டு அவனே சிரிச்சிட்டு கிடப்பான் பாப்பாவோட மூக்கை பத்தியா எப்படி ஒல்லியாக இருக்குன்னு மூக்குக்கு மேலே இந்த மாதிரி லைட்டாக பிடிச்சி பிடிச்சி விட்டா மூக்கு நல்லா அப்படியே நீட்டு மூக்கு மாதிரி வந்துடும் அக்கா நீ கேட்ட மாதிரி பாத்திரம் செட்டாகவே வாங்கிட்டு வந்துட்ட்கா இந்த செட்டிலேயே மிக்ஸி மற்ற எல்லா ஜாமானும் இருக்குமாக்கா அக்கா ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா ஜாமானும் இதுல இருக்குன்னு சொன்னார் அதனால இதையே செட்டாக வாங்கிட்டு வந்துட்டேக்கா நீ ஓப்பன் பண்ணி பாரு இதில் ஏதாவது திங்ஸ் இல்லையா என்னன்னு குறையுதான்னு பாருக்கா என்னக்கா புது வீட்டில் பாத்திரம் கொஞ்சம் புதுசாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு புதுசாக பாத்திரம்லாம் வாங்கிருக்கீங்க போல் ஆமாம் வள்ளி நிறைய பாத்திரமே இல்லை பாத்திரமே கம்மியாக இருந்துச்சு அதுதான் ஒரு செட்டாக வாங்கிட்டு வான்னு சொன்னேன் எடுத்து பார்ப்போம் இதில் என்னென்ன இருக்குன்னு அதுவும் ஒரு வீட்டுக்கு தேவையான எல்லா பாத்திரமும் இந்த ஒரு கவரில் இருக்குமாம்ல சரி எடுத்து பார்ப்போம் எல்லா பாத்திரமும் இருக்கா ஏதாவது கம்மியாகதா என்னென்னு சொல்லிட்டு மிக்ஸி தான் முக்கியமாக இல்லாமல் இருந்துச்சு மிக்ஸி எல்லா செட்டும் இருக்கான்னு பார்ப்போம் அப்படி உள்ளக்க என்னென்ன தான் வச்சுருக்காங்க நல்ல பெரிய பானை மாதிரி ஒன்று இருக்குது குடமா அது குடத்தில் தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாம் அக்கா ஹாட் ஹாட்பாக்ஸும் இல்லாமல் தான் இருந்துச்சு ஹாட் பாக்ஸ் நல்லா பெருசாக சூப்பராக இருக்கா இதில் நல்லா நிறைய சாப்பாடு போட்டு வச்சுக்கலாம் போல இருக்கு பரவாயில்ல இந்த ஜல்லடி கரண்டிலாம் தனித்தனியாக வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இந்த மாதிரி செட்டாவே வைக்கும்போது இப்படியே வாங்கிக்கலாம் போல இருக்கேன் தட்டெலாம் நல்லா பெருசா இருக்காக்கா பாருங்க மிக்சியா இருக்கு அதான் காட்டுப்பானு பார்ப்போம் நல்லா தான் இருக்குது ஆனால் எங்கள் மிக்சிக்கு வயரே காணும் என் தம்பி என்னடா மிக்சிக்கு வயரே இல்லாமல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அக்கா அது பேட்டரி அக்கா இந்த செட்டில் வரது பேட்ரி மிக்ஸி தான் வருமா சரி கரண்ட் போனாலும் வாங்கிட்டு வந்துருக்கேன் பரவாயில்லையே இது நல்லா இருக்கே நானும் பேட்டரி மிக்சி தான் வாங்கணும் அதான் இதுவும் நல்லா தான் இருக்குது இப்படி கூட யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது ஏன் எதாவது அழுக்கு துணி போடுறதுக்கு கூட வேணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு கூட தான் இருக்குது துணி துவச்சி எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழுக்கு துணி போடுறதுக்கு ஒன்றோரு கூட நல்ல வேலை இதுலேயே கிடச்சிருச்சு இல்லை வாலிலாம் பெருசு பெருசாக வந்திருக்கு நல்ல பெரிய வாலியாக தான் சூப்பராக இருக்குது ரெண்டு வாலியா இல்லை ஒரு வாலி ஒரு மகு மாதிரி இருக்குது எவ்வளோ பெரிய மகு குக்கர் இருக்குது பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் தான் கறிலாம் வேக வைக்க முடியும் போல இருக்குது சின்ன குக்கராக இருக்குது குக்கர் கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல சரி பரவாயில்ல செட்டில் வர்றதா அப்படி தான் வரும் இட்லி தட்டு நல்லா தான் இருக்குது இட்லி நல்லா பெரிய பெரிய இட்லியாக சுட்டுக்கலாம் போல இருக்குது இதே என்னடா சும்மா இருக்குதுமக்கீரை செய்கிற அலசிக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணிக்கிற முடியும் இந்த இட்லி சட்டிய நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கேன் எல்லாம் உருவி ஊற்றிடுவாமா அக்கா சப்பாத்தி கட்டை என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குது இதை வச்சு என்னக்கா யூஸ் பண்ண முடியும் ஆமாம் இந்த மாதிரி செட்டில் வர்றது ஒரு சிலது நல்லாயிருக்கும் ஒரு சிலது ஒழுங்காகவும் இருக்காது சின்னதாகவும் தான் இருக்குது என்ன பண்ணுறது நமக்கு வீட்டில் தான் அவ்வளோ பெரிய சப்பாத்தி கட்டை இருக்குது அதையே யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதான் தான் ஆனால் இதுலேயும் நல்ல நல்லதெல்லாம் இருக்குல்ல அதை நமக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறதுலாம் எப்பயாவது யூஸ் பண்ணிக்கிற வேண்டியதாக வேறு என்ன செய்யறது கேஸு கூட கொடுத்துருக்காங்க ஆனால் கேஸ் பெரு சிலிண்டரும் பிடிக்கான்னு இருக்குது பத்து நாளே காலியாக பெரும்போல் இருக்குது அது சரி கேஸும் சின்னதாக தான் இருக்குது பெரிய பெரிய வாத்து பாத்திரம் ஃபங்க்ஷனெலாம் வைக்க முடியாது நம்ம பெரிய கேஸ்க்கு பக்கத்தில் இந்த சின்ன கேஸையும் வச்சு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் கொஞ்சமாக டீ டீக்கு சூடு பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிற வேண்டியது தான் ஆனால் தட்டுலாம் சின்ன சின்னதாக நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க அருவமனை ஒன்று கொடுத்துருக்காங்க பரவாயில்ல இப்போ தம்பி இந்த செட்டு மொத்தம் எவ்வளோ வருது இந்த பாத்திரத்தெல்லாம் தனித்தனியாக வாங்குறதா இருந்தாலே ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ஐநூறுவாய்க்கு மேலே ஆயிரம் போல இருக்கே இந்த செட்டு மொத்தமாக எவ்வளோ வருது அது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் சில்வர் முரம் கூட கிடச்சிருச்சா பரவாயில்ல அக்கா இது எல்லா செட்டும் சேர்த்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய் தான் அதனால தான் செட்டாகவே எடுத்துட்டேன் என்னப்பா தம்பி சொல்கிறீங்க எழுநூத்தி ஐம்பது ரூபா தான் ஆகுதா எந்த கடையில்ப்பா வாங்கினீங்க நானும் கண்டிப்பா இந்த செட்டு ஒன்று வாங்கியே ஆகணும் பரவாயில்ல இவ்வளோ பாத்திரத்தையும் தனித்தனியாக வாங்குற மாதிரி இருந்தா அவ்வளோதான் அந்த கேஸை மட்டுமே ஐநூறுரூவான்னு சொல்லுவாங்க மொத்தமாக சேர்த்தே எனக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா வந்துரும் எழுநூத்தி ஐம்பது ரொம்ப பரவாயில்லப்பா இந்த கடை எங்கே திறந்துருக்காங்க அக்கா நம்ம பழைய ஜெராக்ஸ் கடை இருந்துச்சுல்ல மெயின் ரோட்லயே அந்த கடைக்கு பக்கத்துலேயே ஒரு கடை ரொம்ப நாளாக மூடி இருந்தது அந்த கடைக்கு பக்கத்தில் தாக்கா அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் ஓ அந்த ஜெராக்ஸ் கடை பக்கத்துலையே ஆமாம் ஆமாம் அங்கே தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சரிப்பா நானும் போய் பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு ஸ்பூன் ஐட்டம்ஸ் கூட எல்லாமே நல்லாயிருக்கு தனித்தனியாக வாங்குறதா இருந்தால் ரொம்ப செலவாகும் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்குது நல்லாயிருக்கு எல்லா பாத்திரமும் இந்த செட்டில் எல்லாமே இருக்குது ஓகே ஆனால் முக்கியமாக டீ பாத்திரம் இல்லைன்னு தானே அக்கா வாங்கிட்டு வர சொன்னாங்க டீ பாத்திரமே இதில் இல்லையே அதான் நானும் மறந்தே போயிட்டேன் இதெல்லாம் பார்த்தா குஷி இல்லை ஆமாம் எங்கடா அந்த டீ பாத்திரம் டீ பாத்திரம் தானே உன்னை முக்கியமாக வாங்க சொன்னேன் இதுவும் வாங்கிட்டேன்க்கா இந்த செட்டில் அது வராதுன்னு சொல்லிட்டாங்க அதனால டீ பாத்திரமும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிளேட்டும் தனியாக நல்லா இருந்துச்சு அதனால அதெல்லாம் அது மட்டும் தனித்தனியா லூஸ்ல வாங்கிக்கிட்டேன்க்கா இந்தாங்க இதுல ஓபன் பண்ணி பாருங்க நீங்க காட்டு அது மட்டும் தனியா வாங்கிட்டியா நல்லா தான் இருக்கு நல்ல பாத்திரமும் நல்ல குவாலிட்டியா இருக்கு வெயிட்டா இருக்கு தட்டும் சூப்பர் சூப்பரா இருக்கு இந்த மாதிரி தட்டு தான் நானும் வாங்கணும் நினைச்சிட்டே இருந்தேன் இந்த மாதிரி தட்டுல ஒரே இதுல குழம்பு சாப்பாடு எல்லாத்தையும் ஒன்னா வச்சு கொடுத்துடலாம் நல்லா இருக்கு கண்டிப்பா அந்த கடைக்கு நானும் போய் பார்க்கணும் ஆமா அங்க மைக்ரோவேவன் அந்த மாதிரிலாம் வச்சிருக்காங்களாப்பா ஆஹ் அங்க கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சுக்கா மைக்ரோவேவன் மினி ஃப்ரிட்ஜு அப்புறம் கிரைண்ட் மிக்ஸர் ஜார் எல்லாமே வச்சுருந்தாங்கக்கா செட்டு செட்டு ஆஃபர்ல கூட போட்டிருந்தாங்க நீங்க வேணா போய் செக் பண்ணி பாருங்கக்கா சரிங்க பா தம்பி கண்டிப்பா நானும் போய் செக் பண்ணி பார்க்கணும் ஏன்னா எனக்கும் நிறைய பொருள் கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்கு சரி லேட் ஆகுது எனக்கு வீட்டுல வேலை கிடக்கு அக்கா நானும் கிளம்புறேக்கா அப்புறமா வரேன் நீங்க இதெல்லாம் எடுத்து வைங்க நீங்களும் வேலையா இருக்கீங்க நான் வேற வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் இதெல்லாம் எடுத்து வைங்க நான் அப்புறமா சாயந்திரமா வரேன்க்கா அதெல்லாம் ஒன்றும் இல்ல வள்ளி நீ இரு வள்ளி வந்து டீ கூட குடிக்காம போறா நீ இரு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் பரவாயில்லக்கா இப்பதான் வரமோ ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன்க்கா நான் வீட்டில் வேறு சமைக்கிற வேலைலாம் இருக்குது நான் போய் சமையல் வேலையெல்லாம் பார்க்கணும் நான் போயிட்டு வரேன்க்கா பானு உடம்ப பார்த்துக்கேன் நான் சந்திரமாக வந்து பார்க்குறேன் எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை கிடைக்கவே நான் போயிட்டு வரேன் சரிக்கா வரேன்க்கா ஆனால் பாத்திரம் எல்லாம் நல்லா இருக்குது தம்பி இந்த மாதிரி செட்டாக வாங்குறது நானே யோசிப்பேன் வாங்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஆனால் செட்டாக வாங்குறதுலேயும் நல்ல நல்ல பொருள்லாம் எல்லாம் இருக்குது விலையும் கம்மியாக தான் இருக்குது பால் பாத்திரம் எல்லாம் நல்லாயிருக்கு சரி எல்லாத்தையும் எடுத்து அடுக்க வைக்கிறேன்